ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஃபிட் ஆஃப் டீமன் கிங் அகாடமி சீசன் 2 எபிசோட் 1 ஏ லெசன் பை காட். இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இது வரைக்கும் நான் போட்ட எல்லா வீடியோவையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேட் ஸ்பிரிட் ஃபாரஸ்ட்டாக இருக்கிற அகரத்திரனை வந்து காட்டிட்டு இருக்க நேரத்தில் வந்து கிரேட் ஸ்பிரிட்டாக இருக்கிற லேனோ சொல்கிற அந்த மதர் ஆஃப் ஸ்பிரிட்டை வந்து காட்டிட்டு இருப்போம். அவள் பார்த்துட்டு நான் இந்த இடத்த விட்டு டெல்கைட்டை வந்து நோக்கி நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 3 ஸ்பிரிட் பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா திருப்பி வருவீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறத பார்த்தோம். பார்த்துட்டு நீங்க கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பா நான் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த 3 ஸ்பிரிட் வந்து வெடிச்சு சாம்பல போயிட்டு இருக்கும். அந்த ஃபாரஸ்டை வந்து வெடிச்சு மொத்தமாக வந்து துவம்சமாயிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஒன்றதான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், நீ தானே அந்த ஸ்பிரிட்டோட மதராக இருக்கிறேன் லேனோ சொல்கிறதுன்னு சொன்னோன்னா நீ யாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுருக்கும் போது என்ன வந்து ஹெவன்லி ஃபாதர் காட் நோவஸ் காலியான்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு ஒரு ப்ரொபோசலுக்காக தான் ஒன்று நான் தேடி இங்கே வந்திருக்கேன். ஒரு புது ஒரு காட் செயலில் வந்து நாங்கள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதுக்காக ஒன்றதான் நாங்கள் வந்து மதரை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னோன்னே அப்போ உடனே அந்த லேனோ சொல்கிறவ பார்த்துட்டு என்ன மன்னிச்சிரு, நான் இதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறேன்னு உன்னோட ஒப்பீனியன் வந்து இங்கே யாரும் கேட்கல, நாங்கள் ஒரு இது காட் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இந்த தீர்மானத்தை வந்து பண்ணணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் தவிர ஓட்டை வந்து உன்னோட ஒப்பீனியன் வந்து கேட்க வரலன்னு சொல்லிட்டு இருக்கும். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட இடத்துக்கு வந்து ஏன்ட்டே வந்து இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவளோட ஸ்பிரிட் பவரை பயன்படுத்தி உடம்புக்குள்ள வந்து அந்த பவர் போய் மொத்தமாக தாக்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து அந்த காடாக இருக்கிற அந்த நோஸ் காலியை வந்து அவளோட பவரை வந்து அவளுக்கே வந்து திருப்பி விட்டுருப்போம். அந்த நேச்சர் பவரை வச்சு காடோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும்போது அது மொத்தமாக போய் அவளை வந்து வலுக்கட்டாம பின்னி வந்து தாக்கிட்டு இருக்க நேரத்தில் நீ வந்து டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் டிசைட் பண்ணிட்டேன், அது போக உங்களை நம்பையும் நான் தொடங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி உனக்கு வந்து பாதுகாப்புக்காக இவனை வந்து விட்டுட்டு போறேன், இவனோட பேர் வந்து ஷின் ரிகலியா, இவன் வந்து என்னோட வலது கை, ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறனால உனக்கு வந்து சேர வேண்டிய இலக்குல வந்து சேர்ற வரைக்கும் வந்து இவன் உனக்கு பாதுகாப்பு வருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே அந்த லேனோ பார்த்துட்டு எனக்கு இவன் தேவையில்லை, இவனை பார்க்கறதுக்கே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து பயந்துட்டு இருக்க நேரத்துல நீங்க நினைக்கிற மாதிரி வந்து காடு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல சாவ மாட்டாங்க, கண்டிப்பா அவன் திருப்பி வருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டு நடந்துக்கும்னு சொல்லிட்டு அவன் ஆனோஸ் வந்து அங்கே இருக்கும். அப்போ உடனே அவன் அந்த ஷின் சொல்றான் பார்த்துட்டு நீங்க எனக்கு என்ன ஆர்டர் வந்து கொடுக்க போறீங்கன்னு சொன்னோன்னு அப்போ உடனே அந்த லேனோ பார்த்துட்டு எனக்கு எந்த பாடி கார்டும் தேவையில்லை, நீங்க எந்த கிளம்பலாம் சொன்னோம். அவன் டக்குன்னு அவனோட சோட பயன்படுத்தி அவன் கழுத்தை வந்து வெட்டதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கிறத பார்த்தோம். என்னோட மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்கு, அந்த வேலையை நான் கரெக்டா பண்ணாத பட்சத்துல நான் இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட உயிரை வந்து அவனை வந்து கொள்ளதுக்கு வந்து தயாராகிட்டு இருக்க நேரத்துல வந்து உடனே அவ பார்த்து என்னோட கூட இருந்துக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அந்த பயணத்தை வந்து தொடங்கிட்டு இருப்பாங்க. வெயில் குளிர் எதையுமே தாங்காம எப்பவுமே வந்து அவங்க ஒன்னாவே இருந்துட்டு இருக்க நேரத்துல வந்து எப்பவுமே வந்து இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனை வந்து காட்டிட்டு இருப்பான். ஹீரோ கேனன் வந்து ரெண்டு பொண்ணுங்க கூட சேர்ந்து வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த சீன்ல தான் வந்து ஏற்கனவே வந்து ஆனஸ் வால்டிகோட வந்து கொண்டிருப்பாங்க, அதே சீன் வந்து திருப்பி வந்துட்டு இருக்கும். ஹீரோ கேனனு காடஸ் கிரியேஷன் ஆஃப் இட்டாலியன் சொல்ற அது போக அந்த லேனோ இவங்க மூணு பேரும் வந்து நின்றுட்டு இருக்க நேரத்துல வந்து அப்போ ஆனஸ் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் உடனே வந்து 4 இடத்துல வந்து உங்களோட வாளை வந்து அமைச்சாகணும், டீமன் ரீலம், ஹியூமன் ரீலம், ஸ்பிரிட் ரீலம், காட் ரீலம்னு சொல்லிட்டு மொத்தம் 4 இடத்துல அந்த வாளை வந்து உருவாக்கி 1000 வருஷத்துக்கு யாராலையும் அந்த இடத்துக்குள்ள வரக்கூடாத வகையில வந்து நீங்க அதை கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ ஹீரோ கேனன் வந்து ஒன்னு நான் நீ சொல்ற வந்து நான் கேட்கேன், அது போக ஒன்ன நான் நம்பியும் செய்யறேன்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வந்து தயாராகிட்டு இருக்க நேரத்துல சரி நான் இப்போ என்னோட வாழ்க்கையை வந்து முடிக்கிறதுக்கான டைம் வந்து இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2000 வருஷம் கழிச்சு நான் உன்னை வந்து பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அவனோட இதயத்தை வந்து அவன் காட்டிட்டு இருக்க நேரத்துல வந்து அந்த ரெண்டு பின்னாடி இருக்கிற அந்த லேடிஸும் வந்து அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி அவனோட கவசத்தை வந்து உடைச்சிட்டு இருக்க நேரத்துல வந்து ஹீரோ கேனன் வந்து அவனோட
ஸ்வாட பயன்படுத்தி ஆனஸ் வாழ்டிகேட் வந்து தாக்கிட்டு இருப்பாங்க. மொத்தமா வந்து ஆனஸ் வாழ்டிகேட் வந்து அதுல இருந்து செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ் வந்து அந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்கும். அவன் சொன்ன மாதிரியே நாலு இடத்துல வந்து அந்த வாழ் வந்து உருவாகிட்டு இருக்க நேரத்துல வந்து திருப்பியும் ஷின்னு லேனவும் வந்து அந்த இடத்துல இருந்து நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல இவ்வளவு தூரம் வந்து என் கூட நீ வருவேன்னு சொல்லிட்டு கேட்டோம். நீங்க வந்து உங்களோட இலக்கை வந்து அடையிற வரைக்கும் நாங்க கண்டிப்பா வந்து உங்க கூட தான் வருவோம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்து அவங்களோட போக வேண்டிய பாதையை வந்து போயிட்டு இருக்கும்போது அப்ப திருப்பி வந்து அவங்களோட ஸ்பிரிட் ஃபாரஸ்டுக்குள்ள வந்து லேனை வந்து போயிட்டு டிடி உங்களுக்கு வந்து நான் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மூணு ஸ்பிரிட்ஸ் வந்து அங்க பயத்தோட வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோட என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருப்பா. இந்த இடத்துல வந்து ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் ஏதோ வந்து வந்து தின்னுட்டு இருக்கு. நாங்க எல்லாருமே குடிச்சிக்கிறதா சாவ போறோம். இந்த ஃபாரஸ்டே மொத்தமா அழிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மூணு ஸ்பிரிட்ஸ் பார்த்து கத்திட்டு இருக்க நேரத்துல அப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா ஹெவன்லி பீஸ்ட் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்து உல்ஃப் மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சர் வந்து அவங்க எல்லாரையும் தாக்கிறதுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. உடனே அந்த மூணு ஸ்பிரிட்ஸ் வந்து எங்களோட உயிரை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க வந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க நேரத்துல வந்து அவங்க ரெண்டு பேரையும் தாக்கிறதுக்கு வந்து அந்த ஹெவன்லி பீஸ்ட் வந்து தயாராகிட்டு இருக்க நேரத்துல வந்து ஷின் வந்து அவனோட ஸ்வாட பயன்படுத்தி அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் தாக்கி அழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பீஸ்ட் மட்டும் பின்னாடி வழியா வந்து லேனோ வந்து தாக்க வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அதுவே தன்னால செல்ஃப் டெஸ்ட்ராக்ட் ஆகி செத்துட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு மரத்து பின்னாடி வந்து யாரோ ஒளிஞ்சிட்டு இருந்தது மாதிரி பண்ணிட்டு இருந்தது பார்த்தோம். அப்போ லேனோ பார்த்துட்டு ஒழுங்க இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடும், என் இந்த ஃபாரஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு சொந்தமான இடம், இங்க வந்து என் கண்ணில் தென்படாம யாராலையும் ஒளிஞ்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒன்று ஒளிஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்துட்டு இருப்பான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து நின்றுட்டு இருப்பான். பார்க்கறது அப்படியே ஆனஸோட சின்ன வயசுல இருந்தா எப்படி இருப்பானோ அதே வந்து சாயல வந்து இருந்துட்டு இருப்பான். அவன் பார்த்துட்டு என்னோட பேர் வந்து ஆனஸ் போட்டிக்கோரான்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்புறம் திருப்பி வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் வந்து காட்டிட்டு இருப்பான். ஆனஸ் வாழ்டிகேட் வந்து அவனோட ஸ்கூலை நோக்கி வந்துட்டு இருக்க நேரம் அவன் பின்னாடி வந்து ஷாஷாவும் மீஷாவும் வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி வந்து லேயும் மீஷாவும் வந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து அப்போ உடனே ஷாஷா பார்த்துட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் கப்புலா வந்து ஒன்னா தான் வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மீஷா வந்து கலாச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்களோட கிளாஸ் வந்து தொடங்கிட்டு இருக்கும். நடக்கிற ரெட் ஷர்ட் போட்ட ஹைபிரிட் சேர்ந்தவங்க வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு மிஸ்பிட் சேர்ந்தவங்க எல்லாரையும் வந்து நக்கல் அடிச்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்களோட கிளாஸ் வந்து தொடங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க டீச்சர் மேனோ பார்த்துட்டு உங்க கிளாஸ் வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஹீரோ அகாடமிலிருந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டாக வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எலனோரா பியனோக்காவும் அவங்க கூட வந்து சேஷியா பியன்காவும் ரெண்டு பேரும் வந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்ச சீட்ல போய் நீங்க உட்காந்துக்கோங்க சொன்னா ரெண்டு பேருமே வந்து அவங்க ஆனஸ் வாழ்டிகாடு இருக்கிற இடத்த நோக்கி வந்து உட்கார்ந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இவங்க தானே ஏற்கனவே வந்து நம்மளை வந்து கொல்ல பார்த்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப கோபத்தோட இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னா அவங்க டீச்சர் மேனோ பார்த்துட்டு நீங்க நினைக்கிறது தப்பு, அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டியோகோ தான், மத்தபடி ஹியூமன்ஸுக்கு வந்து நம்ம மேல வந்து எந்த டீமன்ஸ் மேலையும் எந்த ஒரு பகையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பேசுறையும் உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஆசைப்படுறேன் சொல்லிட்டு இருக்கும் போது இவரு தான் இனிமேல் வந்து உங்களோட ஹோம் ரூம் டீச்சரா இருக்க போறாங்க. இவரோட பேர் வந்து எர்டோமே டிட்டிச்சோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அங்க இருக்கிற ரெட் ஒன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு லோ பிரெட்டை சேர்ந்தவங்க வந்து ஹை பிரெட்டா இருக்க நம்மளுக்கு வந்து நோபிளா இருக்க நம்மளுக்கு வந்து என்னத்தை வந்து பெருசா வந்து கத்துக்க போட கொடுக்க போறா தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கலாச்சிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்ப உடனே அந்த மேனோ பார்த்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது இவங்க செவன் எல்டர்ஸ் சொல்றவங்க வந்து உருவதுக்கு முன்னாடியே இவர் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து போர் டார்க் கிங்ஸ்ல வந்து ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கும் போது போர் டார்க் கிங்ஸ்னா யாரெல்லாம் The Curse King, The Crimson Style King, Hell King, Flaming Death King சொல்லிட்டு மொத்தம் நாலு பேரை காட்டிட்டு இருக்கோம். அந்த நாலு பேர்ல வந்து இவனு ஒரு ஆளா வந்து இருந்துட்டு இருக்க நேரத்துல வந்து நீங்க எல்லாருமே வந்து இவனை இவ்வளவு நேரமா ஆவோஸ் டெல்வியா தான் வந்து உங்களோட டீமன் கிங் நினைச்ச எல்லாமே தப்பு. ஆவோஸ் டெல்வியான்னு சொல்றது வந்து ஒரு போலியான ஆஷியான் சொல்றது வந்து ஹீரோஸ் வாழ்ற இடத்த தான் வந்து ஆஷியான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆஷியனை சேர்ந்தவங்க தான் வந்து அந்த பேரை வந்து அந்த உருவாக்கினாங்க. உருவாக்கி உங்க எல்லாரையும் ஒரு போலியான ஒரு கற்பனைக்குள்ள வந்து வாழ வச்சாங்க. உண்மையிலேயே வந்து நம்மளோட டீமன் கிங் வந்து ஆனோஸ் வாழ்டிகுட் தான் அந்த உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க இருக்கிற ரெட் ஒன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு எதுக்காக தேவையில்லாத பொய்யெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட்டு இருக்க நேரத்துல இங்க யாருமே வந்து கோவப்படவும் கவலைப்படவும் தேவையில்லை. ஏன்னா உண்மையை வந்து யாராலையும் மாத்த முடியுது. அது போக இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் வந்து மொத்தமா இறந்து ஆனோஸ் வாழ்டிகோடு தான் உண்மையான டீமன் கிங் சொல்லிட்டு செவன் எல்டர்ஸே தீர்மானம் பண்ணி இந்த செக்டில வந்து ஒரு தீர்மானம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆனோஸ் வாழ்டிகள் முன்னாடி வாழ்ந்தோன்னு ஆனோஸ் வாழ்டிகோடும் போய் உட்கா முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டீமன் கிங்கு முன்னாடி வந்து தலை வணங்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒயிட் ஒன்ஸ் சேர்ந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆனோஸுக்கு வந்து மண்டி போட்டு அவங்க வந்து தலை வணங்கிட்டு இருப்பாங்க. அதே மத்த ரெட் ஒன்ஸ் எல்லாருமே வந்து தீவிரத்துல வந்து இருக்கிறத பார்த்தோன்னா அப்போ உடனே இப்போ எரோமைடு வந்து உடனே வந்து அவனோட மேஜிக்கை பயன்படுத்தணும்னா அங்க இருக்கிற சீட்ஸ் எல்லாமே வந்து திடீர்னு காணாம போயிட்டு வலுக்கட்டாயமா ரெட் ஒன்ஸ் எல்லாத்தையும் வந்து மண்டியிட வச்சுட்டு இருக்க நேரத்துல வந்து திருப்பி வந்து ஆனோஸ் வந்து அவனோட பவரை பயன்படுத்தி அவங்களோட சீட்டை வந்து அவங்களுக்கே கொடுத்துட்டு இருப்பான். அப்போ உடனே ஆனஸ் பார்த்துட்டு டில்கிட பொறுத்த வரைக்கும் இந்த இடமே மொத்தம் அமைதியா இருக்கு, அந்த அமைதியை வந்து சீர்குறைக்கிற வகையில வந்து வயலண்ட் டீமன் கிங் வந்து இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது எரோமைடு வந்து பார்த்துட்டு நம்மளோட லெசனை வந்து தொடங்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும் போது ஆனஸ் வந்து யோசிச்சுட்டு ஃபாதரா இருக்கேன் காட் நோஸ் காலிய
பையன் வந்து இங்கே என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோம், என்ன லெசன் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஆனஸ் வந்து பார்த்துட்டு அவனோட சீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது டீமெண்ட்ஸுக்கு வந்து காடு வந்து லெசன் நடந்துட்டு இருக்கும். அதாவது தீனா சூடும் ஒரு பொருளை வந்து நீங்கள் தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கீழே தான் வரும். இது எல்லாத்தையும் உருவாக்குனது வந்து ஒரு ஆர்டர், இந்த ஆர்டரை வந்து உருவாக்குனது யாருன்னா காடு. நீங்கள் இது வரைக்கும் அழிஞ்சது நினைச்சது எல்லாமே இன்னும் அழியல. ஒரு அழிவில் இருந்தால் ஒரு உருவாக்கத்தை வந்து நீங்கள் உருவாக்க முடியும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரேஸை வந்து உருவாக்குறீங்கன்னா கண்டிப்பாக அது கடைசியில் வந்து அழிய தான் தெரியும். அந்த வகையில் தான் வயலண்ட் டீமன் கிங்கை வந்து அழிக்கிறதுக்காக நாங்கள் வந்து காட் சைல்டை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் சொல்லிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணாங்க. காடுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இல்லவே இல்லை, அது ஃபெரி டெய்ல தான் வந்து காடுன்னு சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எரோமேடுன்னு சொல்கிறோம் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாடம் புகுத்ததுக்காக டைம் வந்துட்டு சொல்லி அவனோட மேஜிக்கல் பவர் இருக்குன்னா ஹெவன் ஃபாதர் காட் மோஸ் காலியாவோட பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாரோட கழுத்துலயும், அதாவது ரெட் ஒன்ஸோட கழுத்து எல்லாத்துலயும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு வித பயங்கரமான சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்க நேரத்துல வந்து அப்போ உடனே ஆனஸ் பார்த்துட்டு நீ இவங்களை கொள்றனால எந்த ஒரு பிரயோஜனமும் உனக்கு கிடைக்க போறில்லன்னு சொன்னோன்னே இல்ல இவங்களோட இறப்புலதான் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஆனஸ் வந்து அவனோட சோட வந்து உடனே மேஜிக்கல் சோட வந்து உடனே எடுத்துட்டு அதை ஒன்ன வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. ஹெவன்லி ஃபாதர் காடா இருக்க நான் மட்டும் இறந்துட்டேன்னா இந்த உலகமும் அழிஞ்சிரும் சொன்னோட உடனே வந்து நீ அந்த உலகம் அழியதை வந்து நீ கண்டிப்பா விட மாட்டேன், அதனால நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்க நேரத்துல வந்து கொஞ்ச நேரத்துல வந்து அந்த மேஜிக்கல் சோட பயன்படுத்தி ஆனஸ் வந்து அவனோட இதயத்துல வந்து இறக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அவன் மொத்தமா செத்து காணாம போயிட்டு இருக்க நேரத்துல வந்து ரெசரெக்ஷன் மேஜிக்கை பயன்படுத்தி அவனை திருப்பி கொண்டு வந்துட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னால பண்ண முடியல, அதை தான் நான் இப்போ பண்ணிருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி வந்து நான் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது, முன்னாடி இருந்ததை விட என்னோட பவரை வந்து நான் அடக்கி ஆள்ற பவர் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டு இருக்க நேரத்துல வந்து விசாஷா பார்த்துட்டு இங்க நடக்கிற எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப புதிரா இருக்கு. இவ்வளவு நேரம் இவன்ட்ட வந்து சண்டை போட்டுட்டு இவன்ட்ட ஆனஸ்ட் வந்து அடி வாங்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் லெசன் நடத்திட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கும். அவங்க எல்லா கிளாஸும் முடிஞ்சக்கப்புறம் வந்து ஸ்காலியை வந்து சொன்னதை படி பார்த்தா நியூ காட் சைல்டு வந்து இந்த அகாடமியில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னானே, அதுக்கான அர்த்தம் என்ன சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஆனஸ்ட் நியூ காட் சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த இடத்துல வந்து உதயம் ஆகல, அதனால நான் பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான், அந்த காட் சைல்டை வந்து நான் கண்டுபிடிச்சு அவனுக்கு கரெக்டான பாடத்தை வந்து நான் புகட்டி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல வந்து ஆனஸ் வந்து எனக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்க டெலிபோர்ட் மேஜிக் வந்து பயன்படுத்தி அங்கே போயிட்டு இருக்கும்போது ஷாஷா பார்த்து நம்ம ஒரு மூணு குரூப்பை வந்து பிரிஞ்சிருவோம், பிரிஞ்சிட்டு நம்ம இங்கே நடக்க வேண்டிய எல்லாத்தையும் வந்து தேடுவோம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து மூணு குரூப்பை வந்து பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. யாரானா லேயும் மீஷாவும் வந்து ஒரு குரூப்பாகவும் ஷாஷாவும் மீஷாவும் வந்து ஒரு குரூப்பாகவும் அப்புறம் எலன்காவும் செஷியா வந்து ஒரு குரூப்பாகவும் வந்து பிரிஞ்சிட்டு இருக்க நேரத்தில் வந்து ரீசெண்டாக வந்து இங்கே ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ண டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணி ஆகும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ எலனோருக்கு வந்து ஒரு வித டெலிபோர்ட்டில் வந்து பேசிட்டு இருக்க மாதிரி கேட்டோம், யாரு லெட்ரியானோ உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டு இருக்கும்போது நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்டோம், நான் வந்து டீமன் கிங் அகாடமியில் தான் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த மூணு ஹீரோஸ் வந்து கடி யாரெல்லாம்னா ஹெயின் லவ்ஸ் லெட்ரியோன் சொல்லிட்டு மூணு பேர் வந்து கழிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்க மூணு பேரும் வந்து அங்கே நடக்கிற பிரச்சனையை வந்து யாருக்கும் தெரியாம வந்து விசாரிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து லேயும் மீஷா வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. மீஷா பார்த்துட்டு இது வரைக்கும் காட் சைல்டை பற்றி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ லே பார்த்து ஒன்னையும் சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் சரி இந்த பீஸ்ஃபுல்லான ஏஜ் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து என்ன ஹீரோ இருக்கிற என்னோட கடமை சொல்லிட்டு இருக்கும்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஃப்ளேம்ஸ் ஆஃப் வார் வந்து உன்கிட்ட ரீச் ஆகாத வடையில வந்து உன்னோட பார்க்க என்னோட பொறுப்பு GPRS கருவி மாதிரி பயன்படுத்தி நான் என்னோட மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க மேலே ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வந்து வச்சிருக்கேன், நீங்களே இந்த ட்ராக்கிங் டிவைஸ் பயன்படுத்தி அவங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அவன் வழியை காட்டிட்டு இருக்க நேரம் ஷாஷாவும் மீஷாவும் வந்து அவன் அவன் மீனாவை வந்து காப்பாத்துறதுக்கு வந்து போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நாங்கள் வந்து அவங்களை வந்து காப்பாற்ற போயிட்டு இருக்கோம்னு சொல்லணும். அப்போ ஆனஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தீங்க, ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி டீமன்ஸ் வந்து இதில் கலந்துருக்கனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னோம், நாங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை ஏன்னா எங்களுக்கு ட்ரெயின் பண்ணது வந்து டீமன் கிங் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்க நேரம் ஆனஸ் அவனோட டெலிபோர்ட் மேஜிக்கை பயன்படுத்தி
அவன் போக வேண்டிய இடத்துக்கு வந்து போய் நின்றுட்டு இருக்க நேரத்துல வந்து டீமன் கிங் ஆனோ, நீ வந்து நேரம் கழிச்சு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஏற்கனவே வந்து ஆனோஸோட சபார்டினேட்டா இருக்கிற அந்த செவன் எல்டர்ஸ் வந்து ஒருத்தன் வந்து ஆடி அவனை வந்து ஏற்கனவே வந்து அவன் கொண்டிருக்க நேரத்துல வந்து அவன் சாவ போற நேரத்தில் ஆனோஸ் வந்து அவனோட ரெசரக்ஷன் மேஜிக்கை வச்சு அவனை வந்து காப்பாற்ற போயிட்டு இருக்க நேரத்துல நான் அதை செய்ய விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வந்து அந்த எனர்ஜியை பயன்படுத்தி தடுத்துட்டு இருக்க நேரத்தில் அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான், என் பேர் வந்து சீக் ஓஸ்மா, ஃபிளேமிங் டெத் கிங்கா இருக்கிற எடோமைடோட ஸ்டாஃபை வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்போ உடனே ஆனோஸ் பார்த்துட்டு எடோமைடா அவனோட பாடியை வந்து யாரோ வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோட அது எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட மாஸ்டர் தான் வந்து உன்னை அழிக்கிறதுக்காக காடு கூட சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தையே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஸ்ட்ரென்த் பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து நான் ஈக்குவலான பவர் நான் இல்லவே இல்லை, அதனால நம்ம ரெண்டு பேரும் பேட்டில் ஆஃப் விட்ஸ் மூலமா நம்ம ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ணும்போது சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க நேரத்தில் வந்து அதே நேரத்தில் லேயும் மீஷாவும் வந்து அவங்க அந்த ஜெரால்டு கூட வந்து போயிட்டு இருக்கும்போது மீஷா வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்வாடை வந்து ரெண்டு துண்டை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க, அவங்க அப்பாட்ட ஒரு ஸ்வாட் மீஷாட்ட வந்து ஒரு ஸ்வாடு வந்து இருந்துட்டு இருக்க நேரத்தில் வந்து மீஷா பார்த்து ஷாக் ஆகிட்டு என்னோட அப்பாவோட ஸ்வாட் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னோன்னா ஜெரால்டு பார்த்துட்டு என்னோட மாஸ்டர் வந்து இந்த ஸ்வாடை வந்து எனக்கே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்து மீஷாவோட இதயத்தில் வந்து குத்தி என்னோட மாஸ்டர் கர்ஸ் கிங் கைராம் ஜிஸ்டியை பொறுத்த வரைக்கும் உன்னோட சோர்ஸை வந்து கொண்டு வர சொல்லி எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஏற்கனவே இருந்த அந்த மூணு ஹீரோஸ் வந்து ஒரு ரூம்ல வந்து மூஞ்சி ஃபுல்லாவே இந்த ப்ளூ கலர்ல வந்து அடிபட்டு மயங்கி கீழே கிடக்கிறத பார்த்தோம், எலனோரும் செசியா வந்து நின்றுட்டு என்னன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஏத்தாப்புல ஒருத்த வந்து நின்றுட்டு என் பேர் வந்து சாப்ரோகேஸ் என்னோட பாய்சனை வந்து நான் கொஞ்சமா தான் அவங்க உடம்புக்குள்ள வந்து நான் திரிச்சிருக்கேன்னு சொல்லி நான் வந்து கிரிம்ஸ்டன் ஸ்டீல் கிங் கீசியஸ் டேரோட செகண்ட் கமாண்ட்ல வந்து இருக்கிறேன், உங்களை கொள்ளதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து ஷாஷா மீஷா வந்து மேனவை வந்து கடத்திட்டு கொண்டு போனவங்களை வந்து அந்த லேடியை வந்து பிடிக்க போயிட்டு இருக்கேன் நேரம் நீ மேனவை பயன்படுத்தி நீ என்ன பண்ண போறேன்னு சொன்னோடனே அவள் பார்த்துட்டு நான் வந்து உங்க ரெண்டு பேரும் இங்கே கொண்டு வரதுக்காக தான் நான் இந்த பொறியை பயன்படுத்தினேன், இவா எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு என் பேர் வந்து ரென்கா தெரனோஸ் நான் வந்து ஹெல்கிங் ஏஜிஸ் கோடோட சபர்னைட்டா இருந்துட்டு இருக்கேன், என்னோட லார்டு வந்து உங்களை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஃபோர் டார்க் கிங்ஸும் சேர்ந்து அலைன்ஸ் பண்ணி தான் இப்போ இந்த தீர்மானம் பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனோஸ் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம டீமன் கிங்கா இருக்கிற ஆனோஸ் மட்டும் ஒரிஜினல் பவரோட இருந்திருந்தனா காட் சைல்டு யாருன்னு சொல்றது முன்னாடியே வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பான், ஆனால் உன்னோட பவர் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, காட் வசல பொறுத்த வரைக்கும் என்னோட சபார்டினேட்ல வந்து ஒரு ஆள் தான் சொல்லி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து நீ தயாரா இருக்கேன்னு சொன்னோட ஆனோஸ் வந்து அவனோட சேலஞ்சுக்கு வந்து தயாராகி சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு வந்து முடிவடையுது, அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், பாய்.